அப்படின்னா எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாறு தின்னமத ராட்சசாந்தகம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் ராமச்சரித்திரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் இருக்கிறே இருக்கணும்னு பிரார்த்திச்சுருக்கார் பகவான்ட அப்படின்னு சொல்ல நீ அவரை பிடிச்சிக்கோன்னால் மறுநாளைக்கு கதை சொல்கிறது என்ன பண்ணார் கடைசில முடிக்கிறதுக்கு ஒரு புண்டரீகம் போடணுமோனோ ஜானகி காந்த அது போடாமல் அப்படியே கீழே இறங்கி இறங்கிப்பா விட்டார் அவர் என்னப்பா என்னப்பா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் என்னை கை விட்டு விடக்கூடாது என்னை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி வைக்கணும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா தொட்டது யார ஆஞ்சநேய சுவாமி என்ன அப்படியே மயக்கமாயிட்டார் ஸ்பரிசம் இருக்கோன்னு பிரம்மசம்ஸ்பரிசம் அத்தியந்த சுகமஸ்ணுதேன்னு சாதாரண விஷயமா பகவத் ஸ்பரிசம்ங்கிறது ஆஞ்சநேய சுவாமிங்கிறதுனால மயக்கம் ஆயிட்டார் அந்த மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது எங்கே இருக்கார்னால் ஆஞ்சநேய சுவாமி தோளில் இருக்கார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயராகவே இருக்கார் இருக்கிற இடம் காசி சித் சித்திரக்கூட்டம் சித்திரக்கூடத்தில் இருக்கார் அந்த சித்திரக்கூடத்தில் மந்தாகினி நதி கரையில் இறக்கி விட்டு ஆஞ்சநேயர் சொன்னார் நீ இங்கே உட்காந்து ராமாயணம் சொல்லு நான் ஒரு கிளி ரூபத்தில் எடுத்துன்னு மேலே உட்கார்ந்துப்பேன் மரத்தில் உங்ககிட்ட ராமலக்ஷ்மணால் வருவாள் நான் வந்தா நான் உனக்கு அடையாளம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரியே ராமாயணம் சொல்றா பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் எப்படின்னா இன்னைக்குமே அந்த சம்பிரதாயம் உண்டு ஒரு விபூதியோ பிரசாதமோ கொடுத்தா உங்கள் கையால் கொடுங்கோன்னு சொல்லுவாள் அல்லது உங்கள் கையால் இட்டு விடுங்கோன்னு சொல்லுவாள் இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் பார்த்தேன்னா அதை அவள் ப்ர உயர்ந்ததாக நினைப்பாள் ஆனால் அங்கே வரவாளுக்கு என்ன தெரியுமோ இப்படி தலையில் கை வச்சு முதுகில் ரெண்டு தட்டு கொடுத்தினா என்னமோ பெருசாக சொர்க்கத்தை கொடுத்தா மாதிரி அவள் நினச்சிக்கிறாள் அந்த அம்பாலை பகவானை தொட்ட கையால் அந்த பூஜை பண்ணுறவா தொ தொடணும்னு அவள் எதிர்பார்ப்பாள் அதுவும் நார்த் இந்தியாவில் ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக அவள் எதிர்பார்ப்பா நம்மளை நான் அந்த பம்பாயில் வீட்டின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த மில் வேஷ்டின்னு அந்த காலத்தில் பிரசித்தமாக இருக்கும் அது வாங்கிறதுக்காக பேருந்தேன் நான் சொல்கிறது வந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் எனக்கு என்ன அப்போ வயசு இருபது வயசு இருக்குது இருபத்தி ரெண்டு வயசு கூட ஆகலை நான் அங்கே உடனே ஒரு சேட்டு சேட்டு கடையில் போய் அந்த இதெல்லாம் வாங்கினேன் என்ன ஒரு ஆஸ்ட் பிரமிச்சு போனேன் அந்த வேஷ்டிலாம் முடித்து பணத்தையும் கொடுத்துட்டேன் அவன் அந்த குல்லாவை கழட்டினான் அந்த மெத்தேலையே என் காலில் விழுந்தான் காலை காலில் கொண்டு தலையை முட்டினான் உன் கையால் என் தலையை தொடுங்குறான் எனக்கு அவன் என்ன சொல்கிறான்னு ஹிந்தி புரியல முதல்ல ஏன்னா ஹிந்தி புரியாமலேயே நம்மளை வச்சுருக்காலும் இன்னி புரிந்தோம் அதனால் வஸ்து புரியல அப்புறம் அவன் பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் உங்கள் தலையை தொடதுக்குன்னா இவாலாம் தலையை தொட்டால் தான் ஆசீர்வாதம்னு நினைப்பான் அது ஒன்று இரண்டாவது திலக்கம் விடுவா நீங்க நார்த் இந்தியா கோவிலுக்கு எல்லாம் போனேன்னா உங்களுக்கு திலக்கம் அப்படியும் பாவா அது மாதிரி இவர் உட்காந்து கடத்த ரெண்டு அண்ணா தம்பி வந்து எனக்கு இட்டு விடு திலக்கம் இவர் துளசிதாசர் இட்டு விட்டார் இவர் மேலே இருந்து கிளி கத்தறது இவர் அந்த அண்ணா தம்பியை பார்த்துன்னு திலகத்தை இட்டு விட்டு விட்டார் மறுநாளைக்கு ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறார் எப்போ ராம தரிசனம் கிடைக்கும் எனக்கு நேத்துக்கு கேட்டார் துளசிதாசன் நேற்றுக்கு ரெண்டு பேர் வந்து திலகம் ஆமாம் திலகமிட்டு தான் ராமலட்சும நான் மேலேருந்து சொன்னேனே உன்னே ஹோன் அழுதா இப்படி தெரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்ல எனக்கு ராமபிரான் ராமபிரானா தரிசனம் கொடுக்கணும்னு கண்ணீர் விட அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தில் பகவான் தரிசனம் கொடுக்குறான் அந்த துளசிதாசருக்கு அந்த பார்த்தத்தை அப்படியே வர்ணிச்ச தோகாது ஸ்ரீராம சந்திர கிருபாலுணம் நவ கஞ்சாருணம் கஞ்சமுகம் கந்தர்பகணித அமித சவி नवनीलनीरजसुन्दरं पटपीतमानहुदडितरुचि शुचिनौमि जनकसुधावरं भजो दीनबन्धु दिनेश दैत्यवंशनिकन्दनं रघुनन्द आनन्दकन्दकौसलछन्द दशरथनन्दनम् இவதி துளசிதாசங்கரேஷ முனிமணரஞ்சனம் மமஹிருஞ்சனிவாச கருகமாதினம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலுபஜமணு இது சாட்சாமான தோஹா நேர பார்த்து வர்ணிச்சது ரொம்ப பேருக்கு அது புரியாது பெம்மான் இவனன்றே தொடுடைய செவியன் விட ஏறி ஓர்த்தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரா நுனை நாட்பணிந்தெத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இது சம்பந்தர் பாடின தேவாரம்னு தான் எல்லாருக்கும் தெரியும் இவனன்றேங்கிறார் அந்த வார்த்தையை யாராவது கவனிக்கிற இல்ல அவ அப்பாவுக்கு காமிக்கிறார் சாட்சா்காரத்தை காமிக்கிறார் சாட்சா்காரம் வேற கோவிலில் தரிசனம் பண்ணுறது வேற மனசில் தியானம் பண்ணுறது வேற அதெல்லாம் ஒரு நாள் டைம் வரத்த வித்திய விவரமாக சொல்கிறேன் பாக்கி பாக்கியெல்லாம் நாம் முயற்சி பண்ணி பார்க்கறது சாட்சாத்காரங்கிறது பகவானே நமக்கு தரிசனம் கொடுக்கறது இதான் வித்தியாசம் நம்ம முயற்சியால் பார்க்கறதுக்கும் அவரே நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு இதுக்கு அதுக்கு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தியானம் வேற சாட்சா்காரம் வேற தியானத்துக்கும் சாட்சா கம்பேர் பண்ணக்கூடாது சாட்சா்காரங்கிறது இருபத்தையாயிரம் ஓட்டில் கை வச்சா மாதிரி அது தியானம்ங்கிறது இரநூத்தி நாற்பது ஓட்டில் கை வைக்கிறா மாதிரி அது இருபத்தையாயிரம் ஓட்டில் கை வைக்கிறா மாதிரி அதை தாங்கிறதுக்கு சக்தி வேணும் முதல்ல உடம்புல சாட்சாத்காரத்தை தாங்கிறதுக்கு சக்தி இருக்காது ரொம்ப அபூர்வம் அது அந்த தரிசனம் கிடைக்கிறது இவருக்கு அதுதான் இவர் சொன்னது இவரை இந்த ராமாயணத்தை பண்ணுன்னு சொன்னது சிவபெருமா காசியில் உள்ள விஸ்வநாதர் தான் ராமாயணத்தை பண்ணு அப்படின்னார் துளசிதாசர் முதல்ல ராமாயணம் பண்ணினது சம்ஸ்கிருதத்தில் தான் சம்ஸ்கிருத மொழியில் தான் பண்ணினார் ஒவ்வொரு நாளைக்கும் அஞ்சு அத்தியாயம் பத்திய பத்து அத்தியாயம் பண்ணி வச்சிருப்பார் மறுநாளைக்குமே ஓலைச்சோடி எடுத்து பார்த்தா பிளைனாக இருக்கும் அது எழுதினது ஒன்று கூட இருக்காது இப்படியே அஞ்சாறு நாள் எழுதி எழுதி அது போயிடுது துளசிதாசரை பார்த்தார் இதை யார் அழிக்கிறாளா திருடின் போறாளா என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் எழுதி விட்டு பக்கத்துலயே உட்காந்து நிட்டார் இது என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம்னு ராத்திரி நைஸாக பன்னெண்டு மணிக்கு இந்த பேப்பர் அப்படி பிடிச்சி இழுக்கிறா யாரோ இந்த ஓலைச்சுவடிய பட்டுன்னு கையை பிடிச்சார் சிக்கனை பிடித்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பகவான் சந்திரகலாதரனா கங்காதரனா உமார்த்த தேகனா பகவான் நாகாபரணனா பரமேஸ்வரன் இது என்ன பிரபு என்னை எழுதச் சொல்லிவிட்டு இதை வேற எடுத்துன்னு போகிறேலே ஏன் இதுன்னு கேட்டார் பகவான் சொன்னான் உன்னை நான் ராமாயணம் எழுதுன்னு சொன்னேன் சம்ஸ்கிருதத்தில் யார் எழுத சொன்னான் ஏன் சம்ஸ்கிருதத்தில் தான் நூற்று கணக்கான பேர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காளே உன்னை நான் எழுத சொன்னது தானே ப்ராக்கிருத பாஷை பிராகிருத ஒரு சுவாரஸ்யம் சொல்லட்டுமா ஹிந்தி வந்து முதனாளே சொன்னேன் ஹிந்திங்கிறது ஒரு மொழி கிடையாது உருதும் சம்ஸ்கிருதமும் கலந்து தான் ஹிந்தி இந்த குஜராத்தி மாதிரியோ பெங்காலி மாதிரியோ பீகாரி மாதிரியோ ஒரிசா மொழி மாதிரியோ தமிழ் மாதிரியோ கன்னடம் மாதிரியோ தெலுங்கு மாதிரியோ ஒரு மொழி கிடையாது ஹிந்தி இந்த உருதும் சம்ஸ்கிருதமும் கலந்தது தான் அதுக்கு கிராமரே கிடையாது பேசிக்காக இன்னைக்கு கிராமர் ஆதாரமாக வச்சு பேசுகிறது துளசிதாசருடைய ராமச்சரிதமான மானஸை வச்சுன்னு தான் ஹிந்தியில் முறைப்படி அந்த சிஸ்டப்படி ஒரு நூல் வந்ததுன்னா முதல்ல ராமச்சரித்த மானசுதான் ராமக்தா கலி கமதி சுஜனி காயி ராம கதா களி பண்ண கரணி புனிவி வே கஹும் அரணி ராமகதா கதா களி விட்டப்ப குடாரி சாதர சு கிராஜகுமாரி ராமகதா கலிகாமதாயி ஆரம்பிக்கிறதேவே சொல்கிறார் இது எப்போ ஏற்பட்டது தெரியுமா அந்த கதைங்கிறது காமத காயி காமதேனு நார் காயி கலியில் உள்ள காமதேனுனார் காமதேனு கல்பக விருஷம் சிந்தாமணி இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான வஸ்து அதுக்கு என்ன பெருமைன்னால் அதுக்கிட்ட என்ன கேட்குறமோ அதை நமக்கு கொடுக்கும் அதுக்கிட்ட நீங்கள் என்ன பிரார்த்திக்கிறாலோ அதை கொடுக்கும் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் பிரார்த்திக்கிறது நல்லதாக கெட்டதான்னு அதுக்கு தெரியாது நீங்கள் எதை பிரார்த்திக்கிறீங்களோ அதை கொடுத்துரும் அதுக்கு ஒரு கதையே சொல்கிறது உண்டு ஒருத்தன் கல்பக வருஷத்துக்கு அடியில் போய் உட்காந்துன்னுட்டான்னு தெரியாமல் நல்ல வெயில் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தினுடைய அடியில் உட்காந்துட்டான் அது கல்பக விரக்ஷம்னு அவனுக்கு தெரியாது இப்படி ஒரு வெயிலாக இருக்கே மண்டை காயறது இப்போ வந்து ஒரு இளநி குடித்தா எப்படி இருக்கும்னு நினச்சா உடனே அவன் முன்னாடி ஒரு இளநி இருந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அவன் நினச்ச உடனே இளநி முன்னாடி இருக்குன்னு இந்த இளநி குடித்த கையோட நன்னா ஒரு சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சான் ஒரு பிளேட்டு நிறையா சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே பெங்கால் பான் ஒன்று போட்டுண்டா எப்படி இருக்குன்னு நினச்சான் உடனே ஒரு பான் அவனுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு இதை சாப்பிட்டு வெத்தலை பாக்கையும் போட்டுண்டு நல்ல ஒரு மெத்தையில் ரெண்டு பேர் சாமரம் போட படுத்துன்னு தூங்கினா எப்படி இருக்குன்னா அதே மாதிரி மெத்த ரெண்டு பேர் சாமரம் போடுறா படுத்துன்னு தூங்க வேண்டியதானே மனுஷிய புத்தி அதுக்கு மேலே தான் இப்படி நாம் நினச்சதெல்லாம் நடக்கிறதே இது ஏதாவது பூத பிரேத பிசாஜத்தோட வேலையாக இருக்குமா நம்ம பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கமே அது பாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கு பின்னாடியால் முதுகுல ஓங்கி ஒரு அற வச்சா என்ன பண்ணுறதுன்னு நினச்சா ஓங்கி ஒரு அற வச்சுது அந்த கல்பக விரத்துக்கு நல்லதுன்னு தெரியாது கெட்டதுன்னு தெரியாது இந்த ராமாயணம்ங்கிற கல்பக வருஷம் இருக்கே நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் அதுக்கு கெட்டது தெரியாது ஒன்னு ரெண்டாவது அந்த கல்பக விருஷம் காமதேனுட்ட ஐஹிகமான சௌக்கியங்களை கேட்டால் கொடுக்குமே தவிர ராமரை கேட்டால் கொடுக்காது ராம ராம ராமச்சரணத்தில் பக்தியை கேட்டால் அதுக்கு கொடுக்க தெரியாது இந்த ராமாயணம்ங்கிற கல்பக விருஷம் காமதேனு இருக்கே ராமரையும் கொடுக்கும் ராமச்சரணத்தில் பக்தியையும் கொடுக்கும் ராமரையும் கொடுக்கும் சுஜன சஜீவன் களிங்கிற பாம்பத்தர மயில் இது புனிவே காவ க அரணி அஜானங்கிற இருட்ட போக்கிற ஒளிய உண்டாக்கக்கூடியதான அரணி அரணின்னு ஒன்று இப்படி வச்சு கடைஞ்சா நெருப்பு வரும் அதிலே ராம கதா கலி குட்டாரி இந்த பெரிய மரம் இருக்குது பாருங்க ஆழமரம் அரச மரம் இதெல்லாம் சாயஞ்சாலும் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தேன்னா கச்ச 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 கச்சு அப்படின்னு பறவைகள் வந்து உட்காந்துருக்கும் அதுக்கு அடியில் உட்காந்துட்டு அப்படின்னு ஒரு தட்டை தட்டினா எல்லாம் பறந்து போயிடும் ஒரு பறவை இருக்காது எல்லாம் பறந்து போயிடும் ஒரு சத்தம் கொடுத்தோம்னா அது மாதிரி நம்ம மனசாகிற மரத்தில் புத்தியாகிற மரத்தில் இருக்கக்கூடிய அஜானமான பறவைகளை ஓட்டக்கூடியதான ஒளின்னா எத்தனை அஜானம் சம்சயம் எல்லாத்துலேயும் சந்தேகம் எல்லாத்துலேயும் குறுக்கு புத்தி இதெல்லாம் போக்கி திவ்ய ஜானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு யார் சொல்கிறார் சாதரசூனு குமாரி பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்கிறார் எப்போ சொல்கிறார் கல்யாணமாகி சாந்தி கல்யாணம் பெட்ரூமில் ராமச்சரித்திரத்தை சரித்திரத்தை சொல்கிறாரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் காக புஜண்டர் சொன்னதாக ஆரம்பிக்கிறார் மூணு மெத்தேடில் சொல்கிறார் அவர் இந்த ராமாயணத்தை யார் யார் அப்படி சொன்னார் அப்படி இப்படி எல்லாராலையும் அனுபவிக்கப்பட்டதான ராமாயணம் இந்த குசலவர்கள் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இத்தனையும் சொன்னேன் ஏன்னா இத்த இன்னும் நிறையா இருக்குது இதில் பவபூத்தின்னு ஒருத்தர் ராமச்சரித்திரம் சொல்லும்போது அவர் சொல்கிறார் எல்லாரும் ராமாயணமே சொல்கிறேலே வேற உங்களுக்கு வேற கதை கிடையாதா அப்படின்னா நாங்களும் தேடி தேடி தான் பார்க்குறோம் ராமன் மாதிரி ஒரு கதாநாயகன் எங்களால் க எங்களுக்கு கிடைக்கலையேன்னு எத்தனை சொன்னாலும் விஷயம் இருக்க எத்தனை பேர் பேசினாலும் அந்த ராமனை பற்றி பேசுகிறதுக்கு விஷயம் இருக்க மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் மேலே கம்பராமாயணமும் இவர் காளிதாசனோடதும் இவரோடதும் துளசிதாசனோடும் கலந்து கலந்து சொல்கிறதே கவனித்து பாருங்கோ பிரமிச்சு போவேன் எப்படி வர்ணிச்சிருக்காளிவா அப்படி ஒரு ராமாயணத்தை இந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணினார் வால்மீகி குழந்தைகள் வாசோ விதேயம் தத் சர்வம் ஸ்ருத்வா காவ்யமணித்திருத்வா காவ்யமணிந்தித்தம் ரிஷிநாஞ்சத்விஜாதி நாம் சாது நாஞ்ச சமாகமே பல இடங்கள்ல இவர்கள் சொல்லுவார்கள் அங்கங்க எல்லா அந்த ஆசிரமங்கள் தானே அந்த பிரதேசங்கள் முழுக்க ஆசிரமங்கள் தானே ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் வந்து இஷ்டி நடக்கும் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் காமிய இஷ்டி நடக்கும் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் பசுபந்தம் நடக்கும் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் உபனிஷத் பாராயணம் நடக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகள் அழிச்சின்னு போவார் வால்மீகி உடனே அந்த குழந்தைகளை கானம் பண்ண சொல்லுவார் இந்த குழந்தைகள் பாடும் இப்படி பாடி 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 பல இடங்களில் குறுகிய காலத்தில் இது பிரசித்தமாகிடுது இந்த குழந்தைகள் பிரசித்தமாகிடுத்து இந்த குழந்தைகள் ராமாயணன் சொல்கிறத லட்சுமணன் கேட்டிருக்கான் பரதன் கேட்டிருக்கான் சத்ருகுனன் கேட்டிருக்கான் ராமர் கேட்கல அதான் அதில் உள்ள சுவாரஸ்யம் இது பரீனா ராமர் அதை கேட்கலை ஒரு நாளைக்கு மாடிய ஏகாந்தத்தில் ராஜசபை எல்லாம் முடிஞ்சு சந்தியா கால வேலையில் சந்தியாந்திரம் பண்ணிட்டு பகவான் அப்படி உலாவின் இருக்கிறதே இந்த குழந்தைகள் ரோட்டில் போகிறார் அயோத்தியில் கையில் வீணையை வச்சிருந்து சுரத்தை வச்சிருந்து தந்திரியை மீட்டின்ண்டே ராம கானத்தை பண்ணிண்டே போகிறார் அதனால தான் தௌத்து காந்தர்வ தத்துவஜௌ அப்படின்னார் இந்த ராமாயணத்தை வால்மீகி பண்ணினாலும் இதை சங்கீதமாக பாடினது இந்த குழந்தைகள் தான் இதை பார்த்துட்டு வால்மீகிக்கே மனசுல ஏக்கம் வந்துருது என்ன ஏக்கம்னா அடாடா இந்த ராமாயணத்தை சங்கீதமா பாட நமக்கு தெரியலையே சங்கீதத்தோட கலந்து நமக்கு பாட தெரியலையே அப்படிங்கிற ஏக்கத்துக்காகவே அதை பாடணும்னு ஒரு ஜென்மா எடுத்தார் தியாகராஜ சுவாமிகள இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனை தியாகராஜ சுவாமிகளோடது மொத்தம் அவர் பண்ணினது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் மாதிரி இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனை இன்னைக்கு நமக்கு கிடச்சிது நம்ம துர்பாகியம் ரெண்டாயிரத்தி வச்சம் மூவாயிரத்தி வெச்சம் அதுலேயும் என்ன வயத்தரை செல்னு கேளுங்கவா அதுக்கு வியாக்கியானம் பண்ணின வாழ்க்கைக்கு சா இது சா தியாகராஜ சுவாமிகள் முத்துசுவாமி விஷயத்தலாம் கிட்ட போக முடியாது தெலுங்கு தெரிஞ்சதுனால தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனைக்கு அர்த்தம் பண்ண முடியாது வரகமண்ணா யாராவது சொல்லுங்க அர்த்தம் சொல்லுங்களேன் என்ன இவர் சமஸ்கிருதத்தை உபயோகப்படுத்திருக்காரா தெலுங்கு உபயோகப்படுத்தி சாமஜம்னா யானேன்னு அர்த்தம் யானை மாதிரி நடை அழகு உடையவனேங்கிறார் இது சம்ஸ்கிருத பதம் இது சமஸ்கிருதம் தெரியாமல் அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்ல முடியாது அந்த இடத்த அர்த்தம் எழுதினவாள்லாம் அதை தாண்டிட்டு அதுக்கு என்னென்னே தெரியாமல் அடுத்ததை எழுதிட்டு போயிருக்கா நானும் ரெண்டு மூணு புஸ்தகம் வாங்கி பார்த்தேன் தியாகிவாழ் கீர்த்தனைக்கு தமிழில் அர்த்தம் போட்டிருக்காளே என்ன தெரியல முத்துசுவாமி தீசற்ற கிட்டகையே போக முடியாது அந்த சம்ஸ்கிருத பதமே இருக்கு பாருங்க குஞ்சர கமனே மணி மஞ்சுள சரணே அந்த பத பிரயோகங்கள்லாம் அபாரமாக இருக்கும் அசாத்தியமாக இருக்கும் அந் இன்னைக்குமே சங்கீதத்தில் அத்தாரிட்டியாக எடுத்துக்கிறது முத்துசுவாமி தீஸ்னர் தானே மும்மூர்த்திகளில் கற்றுக்கிறவாலைகள் கேட்டு பாருங்க அதார்ட்டியை எடுத்துக்கிறது அவரோடது தான் எடுத்துப்பா வரணும் ஏன்னா அந்த அந்த சம்ஸ்கிருத பதம் அந்த ஸ்வர சம்பந்தம் கோர்வைகள்லாம் அப்படிங்கிறதுக்காக இவரோடது ஆனால் பிரசித்தம் தியாகிவாழ் தான் இவர் பாவுக்கர் பக்தியினால் பிரசித்தமானார் ஆனால் இவரோடதும் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அது நாம் இந்த ராமாயணம்ங்கிறதுனால எனக்கு சில பேர் என்ன சொல்லுவார் தீஷிதர் வால்மீகி ராமாயணம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போகிறாருன்னு நான் ராமாயணத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேனே தவிர எனக்கு இந்த ராமாயணம் சொல்கிறதுக்கே எனக்கு நூற்றி எட்டு நாள் பத்துமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ராமனை அனுபவித்தவால் நாம் நினைக்காமல் போகக்கூடாது அப்படி அனுபவித்தவர் தியாகராஜ சுவாமிகள் எதுக்காக சொல்றேன்னா இந்த குழந்தைகள் சங்கீதமா பாடினான்க்காகவே ஒரு ஜென்மம் அடுத்தார் அவர் இந்த குழந்தைகள் பாடின்னு போறத பார்த்தான் பகவான் பரதன் பக்கத்தில் நிற்கிறான் இப்படி குழந்தைகளை பார்த்தார் பரதனை பார்த்தார் குழந்தைகளை பார்த்தார் பரதனை பார்க்கிறார் முத முதல்ல குழந்தைகளை ராமர் அப்பதான் பார்க்கறான் பரதா இந்த குழந்தைகள் யார் அப்படின்னு கேட்கிறார் பரதனுக்கு தெரியும் ராமனோட குழந்தைகள்னு இது ராமனோட குழந்தைகள்னு பரதனுக்கு தெரியும் அதை எப்படி சொல்கிறான்னு கேளுங்க அண்ணா அந்த குழந்தைகளை உத்து கவனித்து பார்த்தேன் அந்த தலை இருக்குது பாருங்கோ சுருள் சுருளா அது உங்களே மாதிரி இருக்குது நெத்தியை பார்த்தேன் மண்ணி மாதிரி இருக்குது இந்த புருவத்தை அண்ணா உங்களே மாதிரி இருக்கு கண்ணை பார்த்தேன் அண்ணா மண்ணி மாதிரி இருக்குது மூக்கை பார்த்தேன்னா உங்களே மாதிரி இருக்குன்னா இந்த உதடெல்லாம் பார்த்தேன்னா மண்ணி மாதிரி இருக்குன்னா இப்படி சொல்கிறான் அழுதுண்டே சொல்கிறான் பகவான் சொல்கிறார் உலகத்தில் இப்படி ஒரு ஆச்சரியம் உண்டோடா பரதான்னா என்னன்னு கேட்டா அப்பா உலகத்தாள்ற சக்கரவர்த்தியா இருக்க குழந்தைகள் அநாதையா தெருவில் நின்னார்கள்னு எங்கேயாவது கதை உண்டோடா பரதான்னு கேட்டா அப்பா ஆள்ற சக்கரவர்த்தியாக இருக்க குழந்தைகள் இப்படி அனாதையாக தெருவில் நின்றார்கள் அப்படின்னு எங்கேயாவது வேறு என் என் கதையை தவிர வேறு கதையில் உண்டோன்னு கேட்டான் அண்ணா அந்த குழந்தைகள் ரொம்ப நன்னாக ராமாயணம் சொல்கிறா அண்ணா அப்படியா நான் வந்து நைமிசாரண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணுறதா இருக்கேன் அந்த யாகத்தில் வந்து அந்த குழந்தைகளை ராமாயணம் பண்ண சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டான் பகவான் அதுக்கு மேலே உள்ளே போகல இந்த நைமிசாரண்யம்ங்கிற இடத்துல தான் ராம ராமர் யாகம் பண்ணினது அயோத்தியில் இல்லை சகல புராணங்களும் பண்ணப்பட்ட இடம் நைமிசாரண்யம் தான் லக்னோ பக்கத்தில் இருக்குது கோமதி நதிக்கரையில் இருக்கு அசாத்தியமாக இருக்கும் இன்னி பரியந்தம் இந்த பாரத தேசத்தில் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் இடைவிடாத பகவத்குணம் நடக்கிறதுன்னா அது ரெண்டு இடம் ரெண்டு ஊர் ஒன்று இந்த நைமிசாரண்யம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நடக்கும் அங்கே போய் நீங்கள் பார்த்தலாம் யாரோ ஒருத்தர் ராமாயணம் சொல்லுவா பாகவதம் சொல்லுவா நவாகம் நடக்கும் சத்தாகம் நடக்கும் மாற்றி மாற்றி இன்னொரு இடம் சுகஸ்தல்னு ஒரு இடம் சுத்தல் அல்லது சுக்கரதால்னு சொல்லுவார் டெல்லியிலேருந்து ஹரித்வார் போகிற வழியில் முசஃபர் நகர்னு வரும் அதில் ரைட்டில் திரும்பினா இருபது கிலோமீட்டரில் கங்கக்கரையில் ஒரு இடம் இருக்குது சுகஸ்தல்னு பேர் அது சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு பாகவதன்னு சொன்ன இடம் அது இன்னிக்கும் போனேன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அங்கே பாகவத சப்தாக நடக்கும் யாரோ ஒரு செட்டு வந்து பன்னெண்டே இருப்பாள் அதுக்காகவே அந்த இல்லை ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த நைமிசாரண்யமும் சரி அந்த சுகஸ்தலும் சரி இன்னி பரியந்தம் அந்த அட்மாஸ்பியரை மாற்றிக்கவே இல்லை அங்கே எங்கே பார்த்தாலும் இந்த பிரவச்சனம் நடக்கிற மண்டபம் இருக்கும் தங்கிற ரூம் இருக்கும் கங்கை கரை இருக்கும் கோமதிக்கரை இருக்கும் பெரிய பெரிய நகரமாக வந்தது ஷாப்பிங் மால் வந்தது லாட்ஜ் வந்ததுன்னே கிடையாதுங்க இன்னி பெருந்தும் அப்படியே தான் இருக்கும் அந்த நைமிசாரண்யத்தில் தான் பகவான் அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணுறாள் பொதுவாக யஜ்ஞம் வந்து அபத்னிணா உள்ளவன் பண்ண முடியாது பத்னி இல்லாத பத்னிக்கு தான் அக்னிக்கு அதிகாரமே பத்னி எங்கே இருக்காலோ அங்கே தான் அக்னியே அவுபாசனமாகட்டம் அக்னிஹோத்திரம் ஆகட்டம் எதுவாக இருந்தாலும் மனைவி எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல தான் அந்த அக்னி இருக்கும் அதனால தான் இன்னைக்கு கூட வாத்தியார் தெரிஞ்ச வாத்தியாராக இருந்தால் ஆத்து ஓமமாக இருந்தால் மாமியை விட்டு கல்பூரத்தை கொடுத்துங்க ஒரு காலத்தில் அவுபாசன அக்னிஹோத்திர அக்னி உபயோகப்படுத்தி அப்படி இல்லைன்னா சமயக்கட்டில் அடுப்புலேருந்து கொண்டு வந்து வெப்பா இப்போ அப்படிலாம் இல்லைன்னாலும் கற்பூரத்தையாவது மாமிகையால் கொளுத்த சொல்லலாம் அவுபாசன அக்னிஹோத்திரம் இல்லைனாலும் அந்த அக்னிக்கு அதிகாரம் பத்னிக்கு தான் பத்னி மனைவி எங்கே இருக்காலும் அங்கே தான் அந்த நாம் பூஜை பண்ணுற நெருப்பானது இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது மனைவி இல்லாதவன் அதை பண்ண முடியாது சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்கார் இவர் இவர் எப்படி பண்ண முடியும் அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணுறார் பகவான் தங்கத்தினால ஒரு பொம்மை பண்ணி சீத்த மாதிரி ஒரு பொம்மை பண்ணி அதில் சீதையை ஆவாகனம் பண்ணி பிராண பிராணப்பிரதிஷ்டை பண்ணி அந்த சீதையை பக்கத்தில் வச்சுண்டு இந்த அஸ்வமேத யாகம்னு பண்ணுறார் அப்படின்னு அந்த பத்திரிகையிலேயே போட்டுட்டான் பகவா வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு இந்த பத்திரிகையை அனுப்பிச்சா அஸ்வமேத யாகத்துக்கு வர சொல்லி அயோத்தியிலேருந்து ரெண்டு பேர் வந்து பத்திரிகையை கொடுக்குறாள் அந்த வீரர்கள் தெரிஞ்சவர்கள் அப்படின்னு ஒன்னே சீத்தா அங்கே தானே உட்காந்துருக்காள் ஆசிரமம்னா என்ன பெரிசா என்ன மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஃபோர் பெட்ரூம் ஃப்ளாட்டாக என்ன ரெண்டே ரெண்டு ரூம் தான் அங்கே ஒன்று உள்ள ஒன்றும் தின்ன ஒன்றும் இப்படி தான் இருக்கும் கிராமத்தில் குடிச்ச வீடு எல்லாமே பார்த்தேன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உள்ளு வெளியில் இப்படி தான் இருக்கும் அது அது மாதிரி தான் இருக்குது அந்த இடம் சீதை அப்படி கதவு கதவுகிட்ட இந்த வீரன் கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுக்குறான் அந்த பத்திரிக்கை மஞ்ச பத்திரிகையா இருக்கு இந்த பத்திரிகையிலேயே நம்ம சம்பிரதாயத்தில் என்ன இது மங்களமான பத்திரிகையா அமங்கலமான பத்திரிகையான்னு பத்திரிகையோட கலரை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு காலம் இருந்தது இப்போ ஒரு மண்ணாங்கட்டியும் புதியல நல்ல கண்ணங்கரேன்னு டிசைன் பண்ணி கருப்பில் அடிக்கலாம் கல்யாண பத்திரிகையை இதில் விசேஷம் வேற என்ன தெரியுமோ எனக்கு கல்யாணம் நடக்க போறது அவசியம் நீங்க வரணும்னு கீழே அவன் வேற கையெழுத்து எல்லாம் என்ன நீங்க வேணா நீங்க ஆயிரம் சொல்லலாம் சில விஷயத்தை நாம் தான் உலகத்துக்கு காமிக்கணுமே தவிர அவனை பார்த்து நாம மாறக்கூடாது அந்த குடும்பத்தில் யார் பெரியவர்களோ அவர்கள் தான் கையெழுத்து போடணும் அடிப்படை விஷயம் ரெண்டாவது கல்யாண பத்திரிக்கைன்னா என்ன ஓரத்தில் மஞ்சள் தடவி இருக்கும் அதனால தான் நம்ம மஞ்சள் கலர்லயே பத்திரிக்கை அடிக்கிறது प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ